ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வந்து வோடஃபோன் ஐடியா பத்தி பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்த வீடியோக்கு போற முன்னாடி, இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ தமிழ்ல கிடைக்கும், அதே மாதிரி நிறைய வீடியோ இங்கிலீஷும் கிடைக்கும், நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க எப்பயுமே ஒரு ஷேர் பத்தி நல்லா அலாசும் போது இல்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, அந்த ஷேர் எப்படி இருந்தது, அந்த ஷேர் இப்ப எப்படி இருக்கு, வருங்காலத்துல எப்படி இருக்கும், இந்த மூணு விஷயத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வோடஃபோன் ஐடியா லிமிடெட், பேர் கேட்கும் போது தெரியுங்க, வோடஃபோன் ஒரு யூகே பேஸ்டு பிசினஸ் கான்க்ரமேட். அப்படின்னா பிசினஸ் கான்க்ரமேட்னா பெரிய ஒரு பிசினஸ் பண்ற குரூப், ஐடியா குரூப், பிர்லா குரூப். ஸோ நம்ம இந்தியாவில் ஒரு குளோபல் கான்க்ரமேட் ஃபார் டெலிகாம், டெலிகாம்னா இந்த நம்ம செல் பேசுறோம்ல அந்த டவர் பிஸ்னஸ், அதே மாதிரி இந்த சிம் பிஸ்னஸ் எல்லாமே பண்றது ஒரு குளோபல் கான்க்ரமேட்டா இந்தியாவில் ஒரே கம்பெனி வோடஃபோன் ஐடியா லிமிடெட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனி ஏன் சேர்ந்துச்சு, எதனால சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜியோவாலங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த ஷேர் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய்ல இருந்து 120 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆயிருக்கும். இந்த ஷேர் ரேட் இப்போ 3 ரூபாய்லேருந்து 6 ரூபாய்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஆச்சு வோடஃபோன் ஐடியாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அவங்களோட கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களா லூஸ் பண்ணல, லூஸ் பண்ண வச்சு வச்சு மார்க்கெட். இப்போ நீங்க ஒரு பொருளை 40 ரூபாய்க்கு தரீங்க, அதே பொருளை இன்னொரு ஆள் வந்து 4 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா யார் தான் போகாம இருப்பாங்க? அதுதான் ஜியோவும் பண்ணிச்சு. அது பேர் மார்க்கெட் பெனிட்ரேஷன் சொல்லுவோம். மார்க்கெட் பெனிட்ரேஷன்னா ஒரு 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 மார்க்கெட்ல புது பார்ட்டியா நீங்க வரீங்க, உங்களுக்கு அந்த இடத்த பிடிக்கணும்னா நீங்க அதுக்கு என்ன வேணா செய்வீங்க. அதுதான் ஜியோவும் பண்ணிச்சு, ஃப்ரீ டேட்டா கொடுத்துச்சு, எல்லாருமே போனாங்க. ஸோ இதெல்லாம் ஆன அப்புறம் வோடஃபோன் ஐடியாவோட விலை வந்து ரொம்ப மோசமா இறங்கிச்சு. இப்ப என் நண்பர்கள் எல்லாம் கேக்குறாங்க, இப்ப இந்த ஷேர் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஏஜிஆர் டியூஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல முக்காவாசி என்ன பார்க்க போறோம்னா, ஏஜிஆர்லாம் என்ன, ஏஜிஆர் டியூஸ்னா என்ன ஆச்சு, வோடஃபோன் ஐடியா இருக்குமா இல்ல இழுத்து மூடிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க எல்லா பதிலையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் விஷயம் ஏஜிஆர்னா என்ன, ஏஜிஆர்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பொருளோட விலையை வந்து ஒரு ஒரு கோர்ட் இல்ல ஒரு கவர்மெண்ட் டிஓடி, டிஓடினா டெலிகாம் டிபார்ட்மெண்ட் ஹெட் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அவங்களுக்கு எவ்வளவு தொகை நீங்க செலுத்துறமோ அது ஏஜிஆர் மூலியமா இருந்தது. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரொம்ப வருஷம் பிரச்சனையா இருந்ததுங்க, ரொம்ப வருஷம், ஒரு 10-15 வருஷமா பிரச்சனையா இருந்தது. இந்த பிரச்சனை முடிவடைஞ்சு அதை மறுபடியும் தூண்டி விட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ அந்த கணக்கு வச்சு பார்க்கும் போது டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் வோடஃபோன் ஐடியா கிட்ட கேட்ட ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 கோடி. ஒரு கம்பெனி ஒரே மாசத்துல, அது லாஸ் ஆகிற கம்பெனி ஒரே மாசத்துல 55,000 கோடி ரூபாய கொடுத்தா அந்த கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப படுமட்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை நான் எடுத்துக்காட்டுறேன். செப்டம்பர் 19 ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 50,000 கோடி ரூபாய் லாஸ் காட்டியிருக்கு. ஏன் 50,000 கோடி ரூபாய் லாஸ் காட்டின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரிஜினலா கேட்கல, ஆனாலும் ஒரு ப்ரொவிஷன் செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல ஏற்படுற லாஸ் முன்னாடியே செட் பண்ணிக்கிறது வோடஃபோன் ஐடியா இல்ல எல்லா கம்பெனிஸ்மே ஃபாலோ பண்ணணும். ஸோ 50,000 கோடி ரூபாய வோடஃபோன் ஐடியா செட் பண்ணி வச்சுட்டாங்க. முதல் வாட்டிக்கு இவங்க வோடஃபோன் ஐடியா கேஸ் போட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களால இந்த டேர்ம்ஸை மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. இரண்டாவதா என்ன ஆச்சுன்னா, இந்த போட்ட பெட்டிஷனுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க, தயவு செஞ்சு மாத்துங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் வோடஃபோன் ஐடியா பாரதி ஏர்டெல் போட்டாங்க. அதையும் சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட் இல்ல க்யூரிவேட்டிவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா மாடிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ்னா, நாங்க பணத்தை கட்டுறோம், 50,000 கோடி ரூபாய் 40,000 கோடி நாங்க கட்டுறோம், எங்களுக்கு வந்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல 40,000 கோடி ரூபாய் பே பண்ணாம ஒரு 10 இயர்ஸ்னா சொன்னீங்கன்னா, மறு வருஷம் நாங்க 4,000 கோடி ரூபாய் கட்டுற மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த கோர் அமௌண்ட் மட்டும், கோர் அமௌண்ட் என்ன கேட்பீங்க, ஆக்சுவலா இந்த 50,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 6,000 இருந்து 10,000 கோடி தான் வந்துட்டு ஒரிஜினலா அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாச்சு. மிச்சம் 40,000 கோடி ரூபாய் வந்துட்டு வோடஃபோன் இவ்வளவு நாள் டிலே பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட் பெனால்டி, அந்த பெனால்டிக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் போட்டு இவ்வளவு அமௌண்ட் சேர்ந்து போச்சு.
ஸோ இதுதான் வோடஃபோனோட பேசிக்கா ஏஜிஆர் டியூஸ் பத்தி நடந்த பிரச்சனை. ஸோ ரீசெண்டா ஒரு ரெண்டு நாள் பார்த்துருப்பீங்க, ஷேர் ரேட் வந்து 5 ரூபாலிருந்து 3 ரூபா போயிட்டு மறுபடியும் இந்த ஃப்ரைடே மோதும் 3 ரூபாலிருந்து 5 ரூபா தொட்டுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமார் மங்களம் பிர்லா, அதாவது இந்த கம்பெனியோட சேர்மேன் சொல்லலாம், டெலிகாம் டிபார்ட்மெண்டோட ஓனர், டெலிகாம் டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் போய் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன நியூஸ் சொல்றாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வோடஃபோன் ஐடியாவோட குரூப்பும் பாரதி ஐடியா குரூப்பும் போய் பார்த்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்த அப்புறம் என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட டேர்ம்ஸை கவர்மெண்ட் ஆளில் மாற்ற முடியாது, ஏன்னா அதுதான் அல்டிமேட் ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் அதை மாற்றவே முடியாது. ஆனால் அப்போ என்ன பண்ணலான்னா, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஒன்று, ஒரு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு டைம் ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 40,000 கோடி ரூபா ஒரே மாதத்துக்கு கட்டப்படல, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வச்சு பிரிச்சு கொடுக்கலாம். அதுதான் வோடஃபோன் பண்ற ஒரே வாய்ப்பு. அந்த நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கா, ஆக்சுவலா வெளில கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கா, அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் உண்மையிலே ஹெல்ப் பண்ணிச்சுன்னா வோடஃபோன் ஐடியா கண்டிப்பா சர்வைவ் ஆகுங்க. சப்போஸ் யாருமே வோடஃபோன் ஐடியா ஹெல்ப் பண்ண வரலன்னா, குமார் மங்கலம் பில்ல ஒரு 2% சொன்னது அந்த பிரச்சனை முதல்ல அனுக்கும் போது, கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், எங்களுக்கு வேற வழி இல்லை, இந்த கம்பெனி இழுத்து முடிதான் ஆகணும். இந்த கம்பெனியை இப்போ இழுத்து மூடினா என்ன ஆகும்னு சொல்ற முன்னாடி, இந்த கம்பெனி உண்மையாக இழுத்து மூடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு முதல் முறையாக டேக்ஸ் வேணும் நாடை ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜாப் கிரியேஷன், வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், மூணாவது ஃபாரின்லேருந்து பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மூணு விஷயம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை, அப்புறம் மரியாதை தேவை. இப்போ வோடஃபோன் என்ன இழுத்து மூட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல லூஸ் ஆகுறது அவங்களோட ஜாப் ஒர்க்கர்ஸ், ஒர்க் பண்றவங்க இவரோட வேலை முதல்ல போகும். இருக்கிற நாட்டோட சூழ்நிலை இவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, கவர்மெண்ட் ஒரு கெட்ட பேர் ஆகும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு குளோபல் கான்கவேட் முதலே சொன்னேன், ஒரு ஃபாரின்காரங்க இந்தியாவில் இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி இழுத்து மூன்ற நிலைமைக்கு இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா, இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா, வேற ஃபாரினர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுவான். இந்த நாட்டை போய் இன்வெஸ்ட் பண்ணி என் காசு மொத்தமா போறதுக்கு நான் போய் வேற நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா போயிடலாம். மூணாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இப்போ அவங்க தீர்வு காணலன்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா 5 கம்பெனி இருந்துச்சுங்க ஜியோ வரும் முன்னாடி, ஏர்செல், ஏர்டெல், யூனினார், டாடா டெலி, அதே அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்செல், அதான் ஏர்செலோட ஒரு பார்ட் எம்டிஎன்எல் நிறைய குரூப் இருந்துச்சு. ஜியோ வந்த அப்புறம் முதல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஜியோ வந்த அப்புறம் முதல்ல ஏர்டெல் எழுத்து மூண்டாங்க, இரண்டாவதா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட இப்போ இன்சூரன்ஸ் கீழே இருக்கு, இப்போ மூணாவதா ட்ரை பண்ணது வந்துட்டு வோடஃபோன் ஐடியா. நாலா இப்போ வோடஃபோன் எல்லாம் இழுத்து மூட்டாங்க வச்சுக்கோங்களேன், இன்னும் இருக்குது பாரதி ஏர்டெல் தான், அதுவும் 5 வருஷத்தை அதையும் இழுத்து மூடுறாங்க வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை முடியலன்னா அதுக்கப்புறம் ஜியோ மட்டும்தான் இருக்கும் பிரைவேட் டெலிகாம் பேர்ல. வெறும் ஜியோ இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த நிலைமையை விடவே விடாது. ஏன்னா ஒரே ஒரு பிளேயருக்காக ஒரு மினிஸ்ட்ரியே ஓட்டணும்னா அதுக்கு அது ஒரு புரோஜனமே இல்லாத நிலைமையில, ஏன்னா ஜியோ மட்டும்தான் இருக்கும், பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் கவலையே இல்லை, ஏன்னா அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக ஒரு பேசிக் இதுவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை நடக்க வாய்ப்பே இல்லை, கவர்மெண்ட் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். ஸோ கடைசி பாட்டு கழுதுட்டோம், இப்போ வோடஃபோன் ஐடியாவை நம்ம வாங்கலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, விற்கலாமா, இந்த மூணு குவஸ்டினுக்கும் ஆன்சர்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இதெல்லாம் சொல்ற முன்னாடி March 17, 2020 சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் ஜட்மெண்ட் வருது, மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட்டோட ஃபைனல் ஜட்மெண்ட் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட மொத்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணுங்க, ஓகே மொத்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க, March 17 ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் நீங்க திரும்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சொன்னதுனால வோடஃபோன் ஐடியாவும் பாரதி ஆர்டெல் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிருக்கு. வோடஃபோன் ஐடியா வந்து கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் இந்த வாரத்துக்குள்ள பே பண்ணி முடிச்சிருச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை ரொம்ப கம்மியா இருக்கே, 4 ரூபா இருக்கு, வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்து இந்த March 17 வர ரிப்போர்ட் ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஷேர் வாங்குங்க. ஏன்னா நீங்க ஷேர்
ரிப்போர்ட் நல்லா ஓட்டி இருந்து கவர்மெண்ட் நிச்சயமா ஹெல்ப் பண்ண அந்த ஷேர் நீங்க 6 ரூபாய் பார்க்க முடியாது, 10 ரூபாய் 12 ரூபாய் ஈஸியா பாக்கலாம். சோ இந்த ஷேரை விற்கலாமா? எனக்கு நான் ஏற்கனவே ஷேரை 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்ன அந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயமா சார், தயவு செஞ்சு வித்துருங்க. ஏன்னா நீங்க வித்தீங்கன்னா இன்னொரு அந்த ஷேர் கண்டிப்பா வாங்கிப்பான். அதனால விற்கிறது கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு 10% லாபத்தை வைக்கணும்னா அப்படி வாங்குவேன் வித்துக்கலாம். ஆனா லாங் டேர்ம் தயவு செஞ்சு ஷேர் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த ஷேர் வந்துட்டு ஒரே ஒரு நூல் எல்லையில நம்ம மாட்டிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாலோ இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஹெல்ப் பண்ணாலோ இந்த ஷேர் இங்க 4 ரூபாயில பார்க்க முடியாது, கண்டிப்பா 10 ரூபாய் 12 ரூபாயில பாக்கலாம். அப்படியே வருஷம் போக போக இந்த கம்பெனி ரைட்டா மேல வந்து எல்லா டெலிகாம் கம்பெனிஸோடு இந்த கண்டி மெர்ஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வோடஃபோன் இருக்க சப்ஸ்கிரைபர் பேஸ் நிறைய இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் பேஸ். அதனால வோடஃபோன் என்ன வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போகணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்டையும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். சோ இந்த வீடியோ எதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுவீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.